அரபாவுடைய பகுதியை போட்ட மட்டும் இல்லை மிகவும் சிறப்பானது ஒரு பகுதி ஏண்டா சல்லல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு மினல் அரஃபா ஹஜ்ஜு என்றாலே அரஃபாதான் யார் அரபாவுக்கு வரலே ஹஜ்ஜு கூடவே கூடாது அந்த அளவுக்கு சிறப்பானது ஒரு பகுதி அந்த அரபாவுடைய தினத்தில் அல்லாஹுத்தாலா அடியார்களோட துவாவை அங்கீகரிக்கிறான் நரக விடுதலையும் கொடுக்குறான் அப்போ சல்லா அலி இஸ்லாமாங்க வாழ்நாளில் ஒரு ஒரு ஹஜ் தான் செஞ்சிருக்கிறாங்க நாலு மும்புரா ஹஜ் அப்போ அந்த ஹஜ்ஜத்துல் வதான்னு சொல்லுவாங்க ரசகுல்வாவுடைய இறுதி பேருரை அந்த உரையை சல்லல்லா அவங்க இந்த அரபாவுடைய மைதானத்தில் தான் செஞ்சாங்க சல்லல்லா அவங்க செஞ்சாங்க அந்த அரபா உரை எங்கே நகர்த்தப்பட்டுச்சுன்னு சொன்னால் மஸ்ஜிது நமிரா நான் காட்டினேன் வரும்போது மஸ்ஜிது நமிரா என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளி வாயிலுடைய பகுதியில் உரையை முடிச்சிட்டு சல்லல்லா அலி இஸ்லம் அவங்க ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய இந்த மலை இந்த மலையை நோக்கி சஹாபாக்களை கூட்டிட்டு வந்து கிபிலாவை முன்னோக்கி சல்லல்ல அலிஸ்லம் செய்கிறாங்கன்னா துவா கேட்குறாங்க அந்த அரப்பாவுடைய உரையை பொறுத்த மட்டில் சலதாக வளைவு செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு மிகவும் பெருமதியான சில உபதேசங்கள் சில முக்கியமான வாழ்க்கைக்கு தேவையான சில முக்கியமான செய்திகளை சொன்னாங்க அதை எப்படி சொன்னாங்கன்னா இஸ்லாம் அவங்க பாகுபாடு வெள்ளையர் கருப்பர் அரபி அரபி அல்லாதவர் பணக்காரர் ஏழை அந்த பாகுபாடு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரசூலாக சொன்னாங்க நம்ம இருக்கக்கூடிய இந்த பூமி மக்காவுடைய பூமி எவ்வாறு கண்ணியம் வாய்ந்ததோ நாம் இருக்கக்கூடிய மாதம் ஹஜ்ஜுடைய மாதம் எவ்வாறு கண்ணியம் வாய்ந்ததோ நாம் இருக்கக்கூடிய தினம் அரபாவுடைய தினம் எவ்வளவு கண்ணியம் வாய்ந்ததோ நாம் இருக்கக்கூடிய இந்த அரபாவுடைய பகுதி எவ்வாறு கண்ணியம் வாய்ந்ததோ அதைவிட உங்கள் ஒவ்வொருத்தருடைய மானம் மரியாதை பேணி பாதுகாக்கப்பட வேண்டியது யாரும் யாருடைய மான மரியாதை விடயத்திலே விடக்கூடாது என்ற செய்தியை சொன்னாங்க ரசோல்லாவுடைய இறுதி உபதேசமும் பிற மனிதர்களை பிற அடியார்களை பிற சகோதர சகோதரிகளை பிற மனித ஜீவராசிகளோடு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் நல்ல முறையிலே நடக்க வேண்டும் அவருடைய சொத்து செல்வங்கள் அவருடைய உடைமைகள் அவருடைய இரத்தங்கள் அவருடைய மான மரியாதைகள் எதிலும் நாங்கள் அத்துமீறி விடக்கூடாது என்ற செய்தியை சொன்னாங்க உண்மையிலேயே எங்களோட வாழ்க்கையில அந்த பண்பு என்பது மிகவும் குறைவு சின்னதோர் பிரச்சனைக்காகவே என்ன செஞ்சிடுறோம் பட்டுன்னு எங்களோட சகோதரோடையோ கணவன் மனைவியோடையோ மனைவி கணவனோடையோ பிள்ளைகளோடய நாங்கள் என்ன செஞ்சிடறோம் எரிஞ்சி விழுந்துடுறோம் தகாத வார்த்தைகளை கொண்டு திட்டி விடுறோம் தகாத வார்த்தைகளின் மூலம் சண்டை பிடிச்சிடுறோம் ஆனால் ரசூலுல்லா இந்த அத்துணை நிகழ்வையும் என்ன செஞ்சாங்க இந்த கண்ணியம் வாய்ந்த இந்த இடத்தை விட பெருமதியானது ஒருத்தருடைய உடல் அதாவது ஏன்னா உள்ளம் பாதிக்கப்படக்கூடாது நோகினை செய்யக்கூடாது என்ற செய்தி சொன்னாங்க ஏண்டா நம்ம ஒருத்தர் மனசை நோக அடிச்சிட்டோம்டா ஒருத்தர் கோவப்படுத்தி ஒருத்தர் கவலைப்படுத்திட்டோம்னு சொன்னால் அவர் மன்னிக்காதவரை அல்லா மன்னிக்க மாட்டான் ஏன்னா அந்த உரிமை அல்லாஹுத்தால் அந்த அடியார்க்கு கொடுத்துட்றான் அதான் ரசூல்லா சொன்னாங்க சிறந்த முஸ்லீம் யார் என்றால் பிற முஸ்லீமை தன்னுடைய நாவினாலும் தன்னுடைய கரத்தினாலும் நோகினைப்படுத்தாமல் துன்பம் கொடுக்காமல் யார் இருக்குகிறானோ அவன்தான் சிறந்த முஸ்லீம் நான் அரசுல்லா தொழுகையின் மூலம் உம்ராவின் மூலம் ஹஜ்ஜின் மூலம் இதர வணக்கங்களின் மூலம் மாத்திரம் என்ன செய்ய முடியாது சுவர்க்கத்துக்குள்ளே போக இயலாது பண்பாடு இல்லை என்றால் நாங்கள் என்னதான் தொழுதும் வேலை இல்லை என்னதான் நோன்பு பிடிச்சி என்னதான் உம்ரா ஹஜ் எதைதான் செஞ்சாலும் எந்த பிரயோசனமும் கிடையாது பிற மனிதர்களை மதித்து வாழ வேண்டும் என்பதை சல்லா அலையம் அவங்க எந்த இடத்துல வச்சு சொன்னாங்க எங்கள்ட வாழ்க்கையிலையும் அந்த நிகழ்வை அந்த அழகான பண்பு என்ன செய்யணும் நாங்கள் எடுக்கணும் யாரையும் நோக யாரை பார்த்தாலும் சிரிச்சிட்டு யாரை பார்த்தாலும் என்ன கஷ்டம் என்ன கோபம் வந்தாலும் லேசான முறையில் சொட்டாக என்ன செய்யணும் ஒருத்தரை டீல் பண்ணுற மாதிரி நாங்கள் மாறணும் நாங்கள் மௌத்தாகிறோம் ஒருத்தரை மனசை நோக அடிச்சுட்டு மௌத்தார நல்லா பாதுகாக்கணும் அந்த நிலைமை யாருக்கும் வந்துடக்கூடாது நாங்கள் மௌத்தாகினா எங்களுக்காக வேண்டி கவலைப்படக்கூடிய உள்ளாங்களாக நாங்கள் என்ன செய்யணும் மக்களை உருவாக்கணும் அப்பா இவர் பேய்த்தாரா மூத்தாயிட்டாரா அவர் மௌத்தன்ற செய்தி ஏற்றுக்கொள்ளவே இயலாதே அப்படின்ற மாதிரியான ஒரு கவலையோடு எங்களை வழி அனுப்பக்கூடிய உள்ளங்களை நாங்கள் உருவாக்கணும் அதுதான் மிக பெரும் ஒரு துஆ பேசும்போதெல்லாம் இவராப்பா நல்ல மனசன் எப்பவும் தொழுதுட்டு தான் இருப்பார் எப்போ பார்த்தாலும் வாங்க தொலைப்போங்க நல்ல விஷயத்தை செய்யணும்னு சொல்லிட்டு இருப்பார் அப்பா அந்த மாதிரியான மனிதர்களாக மாறணும் மாற்றமாக இவனா அல்லாஹ் பாதுகாக்க அல்லாஹ் எடுத்துட்டான் இவன் அட்டகாசம் முடிஞ்சது இந்த மாத நிலைமையில நாங்கள் யாரும் என்ன செய்து விடக்கூடாது மாறிவிடக்கூடாது அல்லாஹின் தூதர் இந்த புனிதமான இடத்திலே என்ன பண்பாடுகளை அந்த சஹாபா சமூகத்துக்கு சொன்னார்களோ அந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாக வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருடைய உள்ள அதாவது ஆத்மாக்களை கைப்பற்றுகின்ற போது அந்த பண்பாடுகளை சுமந்த ஆத்மாக்களாக வல்லவன் ரஹ்மான் நம்முடைய ஆத்மாக்களை ஆக்கி வேண்டும் வேண்டும் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ